எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலன் அல்லால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். கலன் கூட்டல் அல்லால். பொருள் கூறுக கலன். கலன்னா அணிகலன். முற்ற. முற்றன ஒளிர. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். குமரகுருபரர் டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக வரும், இந்த கேள்வி ஞாபகம் வச்சுங்க. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூல்கள் ஏ மற்றும் பி, அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் டேஸ் வெண்பாக்களை உடையது. 102 வெண்பாக்களை உடையது. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல் நீதிநெறி விளக்கம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். பகைவன் என்றாலும். பொருள் கூறுக தடம் அடையாளம். பொருள் கூறுக அகம்பாவம். அகம்பாவம்னா செருக்கு. செருக்கு. ஆலங்குடி சோமு டேஸ் ஆசிரியராக புகழ்பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர். ஆலங்குடி சோமு தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றவர். ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்றவர். தீட்ட வேண்டியது. தீட்ட வேண்டியது புத்தி. பகைவனிடமும் டேஸ் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்ட வேண்டும். டேஸ் கண்ணை மறைத்துவிடும் ஆத்திரம் கண்ணை மறைத்துவிடும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இளமை பருவம். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கவப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. கொழு கொம்பு போன்றது.
வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது. காவிய இன்பம், காவிய இன்பம். இருபத்தி ஏழு பொறுத்துக, இதுக்கு ஆப்ஷன் சி. அதாவது இயற்கை ஓவியம் பத்து பாட்டு, இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி, அறிவே அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. கேடில் விழுச்செல்வம் கல்வி, கேடில் விழுச்செல்வம் கல்வி. அறியாமை நீக்கி அறிவை வளர்ப்பது டேஸ் எனப்படும். கல்வி, கல்வி. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது, ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இயற்கை ஓவியம் பத்து பாட்டு, இயற்கை ஓவியம் பத்து பாட்டு. இயற்கை இன்பக்களம், இயற்கை இன்பக்களம். கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம், இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு, இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். உலக வாழ்விற்கு மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. திருவிகா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். பல்துறை கல்வி என்ற பாடப்பகுதி இளமை விருந்து எனும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. பல்துறை கல்வி, மன்னிக்கவும், பல்துறை கல்வி என்ற பாடப்பகுதி இளமை விருந்து எனும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட், விஜயலட்சுமி பண்டிட். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உட நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். மூன்றாம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. அப்போ அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. ஆப்ஷன் பி. அடுத்து மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. ஆக்கல் பொருள் கூறுக. பண், பண்ணா இசை, இசை. பொருள் கூறுக. முரளும், முரளும்னா முழங்கும், முழங்கும். பொருள் கூறுக. பலவை, பலவைனா முதிர்ந்த மூங்கில், முதிர்ந்த மூங்கில். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 29 காணொளி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.